கர்த்தர் வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே இந்த லெந்து கால நேரலை ஒளிபரப்பிலே கலந்து கொள்ளுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். வேதகாமத்திலே ரோமர் 12:1 ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னமொரு லெந்து கால இந்த வழிபாட்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த லெந்து கால ஆராதனையிலும் நாங்கள் ஒன்று கூட முடியவில்லை. நேரலை வாயிலாக உங்களை சந்திக்க வேண்டிய இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த லெந்து கால ஆராதனையிலே பங்கு பெற, ஆண்டவரை துதிக்க,
ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரை துதித்து சில பாடல்கள் பாடி அதன் பின்பு நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். லெந்து காலத்திலே எங்களை சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம் இது. சமூகம் குழம்பி இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை குழம்பி இருக்கிறது. நாங்கள் நாளாந்தம் ஒழுங்காக செய்து வந்த காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லை. இந்த குழப்பமான சூழலிலும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம், எங்களை ஒப்படைக்கிறவர்களாக வருகிறோம். புத்தியுள்ள ஆராதனை செய்வதாக இருந்தால் எங்களுடைய சரீரங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று வேதப்பகுதி சொன்னது போல உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு பேச உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, உம்மிலே நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு போக கிருபை செய்யும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நித்தம் தாங்கும் தான் புயமே இந்த இயேசு.
லெந்து கால ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சிந்திப்பதற்காக ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு கதையை முன்வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் வேதாமத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சிலரை நாங்கள் குறிப்பிட்டு பேசுவோம். அதிலே குறிப்பிட்டு பேசக்கூடியவர்களே ஒருவர் ஆபிரகாம். ஆதியாகமம் 22 அவரை பற்றிய ஒரு பகுதி இருக்கிறது, அதுவும் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஆகவே அந்த பகுதியை நான் மீண்டும் வாசிப்பதிலும் பார்க்க நான் உங்களோடு பேசுகிற போது அந்த பகுதியை சொல்லுகிறேன். அந்த 22 ஆதியாகமம் 22 எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு அவன் அடியேன், ஐதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரரும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதுதான் சம்பவம். ஆபிரகாம் என்று பெயர் கொண்ட, ஆண்டவர்களை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதருக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறார், ஒரு வாலிப பையன். அந்த வாலிப பையன் அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே பிறந்த ஒரு பையன். நீண்ட காலம் அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லாது இருந்தது. பிள்ளையில்லா இதுமேல் இருக்கின்ற நேரமெல்லாம் அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே, எங்களுக்கு நீ ஒரு பிள்ளை ஆசீர்வதித்தரல வேண்டும், தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஈசாக்கு என்று பெயர் கொண்ட ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பையன், அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து இப்போது ஒரு வாலிப பையனாக அந்த பையன் இருக்கிறான். இப்போது தான் இந்த ஆதியாகமம் 22 இருக்கின்ற சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது சொன்னால், ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். சோதித்தல் என்று சொன்னால் நாங்கள் போய் பரீட்சை எழுவது போல இருக்கின்ற சோதனை கிடையாது. அல்லது ஏதோ ஒரு சின்ன காரியத்தை, ஆபிரகாமே நீ ஞாயிற்றுக்கிழமையிலே உனக்கு ஓவர் டைம் கிடைத்தால் ஓவர் டைமுக்கு போகாமல் ஆராதனைக்கு வா என்று சொன்னால், ஒருவேளை நாங்களுடைய ஆண்டவர் சொல்லுகிறாரே நான் ஒரு $100 சேர்த்து கொள்வதன் பார்க்க இன்றைக்கு ஆண்டவர் சொன்னதினாலே வேலைக்கு போகாமல் நான் ஆலயத்துக்கு போகலாம் என்று யோசிப்பது போல யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் அவரால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்யும்படி சொல்லுகிறார். செய்ய முடியாத செயலன அவர்கள் வருட கணக்காக ஜெபித்து வருட கணக்காக காத்திருந்து அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அந்த ஈசாக்கு. ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகனாக இருப்பதனாலே மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் மிகவும் சந்தோஷத்தோடும் அந்த பிள்ளையே அந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஆபிரகாமும் அவருடைய மனைவி சாராளும் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். வாலிப பையனாக வந்துவிட்டார். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே, இக்கட்டான நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு வேலை ஒன்று செய்ய சொல்ல போகிறேன். என்ன ஆண்டவரே? உம்முடைய கிருபையினாலே தான் எனக்கு இன்று ஒரு குமாரன் இருக்கிறான். என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு வேலை ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீ செய்ய வேண்டும். என்ன ஆபிரகாமே சொல்லும், நீர் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை சொல்லும், நான் நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறானே, அந்த மகனை நீ மோரியா என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கே உன்னுடைய மகனை எனக்கு நீ பலியாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு செயல்பாடு, ஆனால் யூதர்களுக்கு இஸ்ரவேலருக்கு மிகவும் பழக்கமான செயல்பாடு. அவர்களை பொறுத்தவரையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தாலும், பாவம் ஒன்றுக்கு நிவாரணம் செய்வதாக இருந்தாலும், அவர்கள் ஆடுகள் மாடுகள் போன்றவற்றை பலியாக அவர்களை கொலை செய்து ஒரு பலிபடத்தை கட்டி அந்த பலிபடத்திலே அவற்றை வைத்து தகனம் செய்து தாங்கள் செய்த காரியங்களுக்கு ஈடாகவோ நன்றியாகவோ அவற்றை பலியாக செலுத்தியது அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அவர்களுடைய கலாச்சாரத்திலே அவர்களுடைய சமய வழக்கத்திலே இருந்த ஒரு ஒழுங்குமுறையாகவே அவர்களை பொறுத்தவரையிலே அது பழக்கப்பட்டு போன ஒரு விடயம். எங்களுக்கு ஒரு வழி அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இது அவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம். ஆனால் பிள்ளைகளை
பலியாக கொடுப்பது என்பது ஒரு வழி புதிதான ஒரு விடயமாக இருந்திருக்கலாம். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தகன பலியாக நன்றி பலியாக எத்தனையோ காரியங்களை எனக்கு பலியாக கொடுத்திருப்பாய், ஆனால் இப்போது நான் உடத்திலே புதுமையாக ஒரு விடயத்தை கேட்கப் போகிறேன். உனக்கு இருக்கின்ற ஒரே பேரான ஒரே பிள்ளையை நீ எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம இருந்திருந்தால் என்ன செய்வோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானவர்கள் இல்லை என்று சொல்வோமா? இல்லை, பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. ஒருவேளை பிள்ளைக்கு ஒரு நிகழ்வு நடைபெறும் என்று சொன்னால், அது ஞாயிற்றுக்கிழமையிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், நாங்கள் ஆராதனைக்கு போவதா பிள்ளைக்கு இருக்கின்ற நிகழ்வுக்கு அழைத்து கொண்டு போவதா என்று கேட்டால் நாங்கள் சொல்லுகின்ற மறுமொழி என்ன? நாங்கள் சொல்லுவோம், பிள்ளை வந்து வாழ்க்கையிலே முன்னே வர வேண்டும், ஆகவே ஆராதனைக்கு நான் வராமல் போனாலும் பிள்ளையை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி பிள்ளையை கூட்டி கொண்டு போவேன், ஆராதனைக்கு வரமாட்டேன். அல்லது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் வீட்டிலே ஒரு பிறந்த நாள் விழாவை வைக்கிறார். அவரை பொறுத்தவரையிலே ஆராதனையும் தெரியாது, அவர் ஒருவேளை கிறிஸ்தவராக இல்லாமலும் இருக்கக்கூடும். அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டிலே இருக்கிறார், வீட்டிலே அவர் தன்னுடைய பிறந்த தின விழாவை வைக்கிறார். உங்களுடைய நண்பர் அவர் வந்து சொல்லுகிறார், நீங்கள் இன்று என்னுடைய பிறந்த தின விழாவுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதனைக்கு போவதா நண்பருடைய பிறந்த நாளுக்கு போவதா என்று ஆராய்ந்து பார்த்து ஆராதனைக்கு போவதிலும் பார்க்க, பிள்ளையின் அந்த நண்பரின் பிறந்த நாள் விழாவுக்கு போவது என்று நினைத்து நான் அதற்கு போகிறேன். அல்லது ஒரு விளையாட்டு போட்டி நடைபெறுகிறது, ஞாயிற்றுக்கிழமையிலே விளையாட்டு போட்டி, ஆராதனைக்கு வருவதா விளையாட்டு போட்டிக்கு போவதா, அல்லது விளையாட்டு போட்டியை நான் தொலைக்காட்சியில் இருந்து பார்ப்பதா ஆராதனைக்கு போவதா? ஒருவேளை ஆராதனை வந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும் தானே, ஆனால் விளையாட்டு போட்டியை விட்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதனைக்கு வராமல் நான் அந்த விளையாட்டு போட்டியை பார்ப்பது நல்லது என்று சொல்லி நிற்கு. இது போன்ற பல காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக நினைக்கின்ற காரியங்கள் பல இருக்கின்றன. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே காரியத்தை முக்கியமாக நாங்கள் நினைக்க மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே முக்கியமாக நினைக்கின்ற காரியங்கள் இருக்கின்றன. அது எதுவாகவும் இருக்கட்டும், அது ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், வீட்டிலே நான் செய்ய வேண்டிய வேலையாக இருக்க வேண்டும், நித்திரை கொள்வதாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், ஆனால் அந்த குறிப்பிட்ட விடயத்தை பொறுத்தவரையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே தான் அது முக்கியமான நிலையை மற்ற காரியங்களோடு ஒப்பிடுகிற போது அதை முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அந்த முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக விட்டுவிடு. எனக்கு தெரியும், இந்த லெந்து காலம் நடைபெறுகிற நேரம் பலர் வந்து எனக்கு சொன்னார்கள், நான் பல காரியங்களை நான் ஒவ்வொருவரிடம் விடுவது உண்டு. என்னத்தை விடுவீர்கள் என்று கேட்டால், நான் மாமிசம் சாப்பிடுவேன், மச்சம் சாப்பிடுவதை நான் இந்த லெந்து காலத்தில் விட்டுவிடுவேன். என்றால் மாமிசம் இல்லாமல் மச்சம் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது, நான் விரும்பி சாப்பிடுகிறது ஒன்று, அதை நான் விட்டு விடுகிறேன். அல்லது இன்னொருவர் வந்து சொன்னார், நான் இந்த முகநூல் பார்ப்பது எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்று, ஃபேஸ்புக், அதை பார்ப்பது எனக்கு விருப்பம், இந்த லெந்து காலத்தில் நான் மிகவும் விரும்பி செய்கிற ஒரு காரியத்தை இந்த 40 நாட்களும் நான் செய்யாமல் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி சொன்னார். இப்படி பல காரியங்களை இந்த லெந்து காலத்திலே நாங்களும் கூட விட்டு கொடுத்திருப்போம். இந்த லெந்து காலத்திலே விசேஷமாக எங்களுக்கு பல ஆலயங்களிலே இந்த காணிக்கை பெட்டிகள் கொடுக்கப்படுவதுண்டு. சுய ஒறுப்பு காணிக்கை என்று சொல்லுவோம். ஒரு அந்த சுய ஒறுப்பு காணிக்கையிலே நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற சில காரியங்களை ஒறுத்து அல்லது விட்டு கொடுத்து அதன் மூலம் மிச்சப்படுத்துகின்ற பணத்தை நாங்கள் இந்த சுய ஒறுப்பு காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டு அந்த 40 நாட்கள் முடிந்ததும் அதை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுப்போமேன். அந்த பணத்தை வைத்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடும். வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்கள் நம் எல்லாருக்கும் இருக்கின்றன. அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. என்ன காரியம்? அந்த மகன்தானுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியம். மிகவும் அவன் சிறப்பாக நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து மிகவும் நன்றாக வளர்த்து வந்த அந்த மகன் இருந்தான் அவனுடைய பேர் ஈசாக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கின்ற காரியம் இந்த ஈசாக்கு. அந்த ஈசாக்கை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும்
என்று கேட்கிறார். நாம் என்ன செய்வோம்? முக்கியமான காரியத்தை விட்டுவிடு என்று சொன்னால், ஒருவேளை முகநூல் ஃபேஸ்புக்கை விடுவது எனக்கு இலகுவாக இருக்கலாம், அல்லது மாமிசம் சாப்பிடுவதை விடுவது எனக்கு இலகுவாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை பிறந்த நாள் விழாவுக்கு போகாமல் ஆலயம் போவது எனக்கு இலகுவாக இருக்கலாம். ஆனால் மகனை இழந்து போவது என்பது என்னால் விட முடியாது என்று நினைக்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீ விட்டுவிடு. இதில் சிறப்பு தன்மை என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாங்கள் சொல்வோம், ஆண்டவரே நீர் கேட்பது நியாயமில்லாத கேள்வி, எப்படி எனக்கு எத்தனையோ காலத்திற்கு பின்பு கிடைத்த என்னுடைய பிள்ளையை நீர் வந்து பலியாக கொடுக்கும்படி கேட்கலாம், அது கேட்பது நியாயமே இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. மகனிடத்திலே போய் சொல்லுகிறார் ஈசாக்கு, நாங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தப் போக வேண்டும், ஆயத்தப்படு. ஆபிரகாம் ஒரு பணக்கார மனிதன், அவனுக்கு வசதிகள் இருந்தது. ஆகவே வேலைக்காரரையும் அழைத்து கொண்டு விறகுகளையும் எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் ஈசாக்கு வேலைக்காரர் எல்லாரும் ஆண்டவர் எந்த இடத்திற்கு போக சொல்லி சொன்னாரோ அந்த இடத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். எல்லா பலிகளிலும் பொதுவாக பலி செலுத்தப்படுவது ஒரு ஆட்டுக்குட்டி. அது ஆபிரகாமுக்கு தெரியும், வேலைக்காரருக்கும் தெரியும், ஈசாக்குக்கும் தெரியும். ஆனால் இந்த வேத போதை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் 22 ஈசாக்கு தகப்பனிடத்திலே போய், அப்பா நாங்கள் எல்லா ஆயத்தங்களும் செய்திருக்கிறோமே, நாங்கள் தனியாக நடந்து போகிறோமே, இப்போது என்ன நடக்கப் போகிறது, ஆட்டுக்குட்டி எங்கே போகிற வழியிலே ஈசாக்குக்கு அப்படி ஒரு கேள்வி வருகிறது, அப்பா நாங்கள் இந்த பிரயாணப்பட்டு போகிறோமே, ஆட்டுக்குட்டியை காணவில்லையே, ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா? ஆபிரகாம் சொல்லுகிறார் ஈசாக்கு, அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் கேள்வி கேட்கவும் இல்லை. பிள்ளைக்கு நீதான் அந்த ஆட்டுக்குட்டி, உன்னைத்தான் பலியிடப் போகிறேன் என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் பிரயாணப்பட்டு வருகிறார்கள், மலை அடிவாரம் வரையும் வருகிறார்கள். அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் நில்லுங்கள், நானும் என்னுடைய மகனும் மேலே பலி செலுத்துவதற்காக போய்விட்டு வருகிறோம். ஒருவேளை அந்த பலி செலுத்துவதற்கு விறகுகள் அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம். அந்த விறகுகள் எல்லாவற்றையும் ஈசாக்கு தூக்கி கொண்டு தன்னுடைய தகப்பனோடு நடந்து அந்த பலி செலுத்தப்படுகின்ற இடத்திற்கு வருகிறார். அதைத்தான் நாங்கள் நம்பிக்கை என்று சொல்லி சொல்கிறோம். ஆண்டவரிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசம் விசுவாசம் என்று அடிக்கடி பேசிக்கொள்கிறோமே, அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது தான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை எப்போது வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பின்பு அதற்கு ஒரு ஒழுங்குமுறை போல தான் நாங்கள் நம்பிக்கையை சொல்லுகிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு தெரிந்த வகையிலே நான் பராமரிக்க முயற்சி செய்கிறேன், எனக்கு தெரிந்த வகையிலே நான் செய்ய முயற்சி செய்கிறேன். எல்லா காரியங்களிலும் நான் ஒரு இடத்திலே வேலை செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்திலே வேலை செய்வதனால எனக்கு மாதாந்த ஊதியம் எனக்கு கிடைக்கிறது. அந்த ஊதியம் எனக்கு கிடைப்பதிலும் பார்க்க இன்னும் கொஞ்ச பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் வேலை செய்கிற இடம் நாளிலே எனக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நான் வேலைக்கு போக வேண்டும். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே எனக்கு வேலை கிடையாது. அந்த நேரத்தில் நான் வீட்டில் ஓய்வாக இருக்கலாம், வீட்டு காரியங்களை செய்யலாம், ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையிலே நான் ஆலயத்திற்கு போகலாம். ஆனால் என்னுடைய மனதிலே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, பணத்தேவை இருக்கிறது. நான் என்ன யோசிக்கிறேன், அந்த பணத்தேவையை சம்பாதிப்பு கண்டுபிடிப்பதற்காக நான் சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆகவே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வேலை செய்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் வேலை செய்கிறேன். ஓய்வு எதுவும் எனக்கு கிடையாது. நான் ஓய்வு எதுவும் இல்லாமல் நான் வேலை செய்கிற போது என்னுடைய உடல் பலவீனப்பட்டு நான் நோய்வாய்ப்பட்டு போகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நான் என்ன செய்வேன்,
ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே ஏன் எனக்கு நோய் வந்தது, இதிலே சுகம் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அப்படித்தான் நாங்கள் பல வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே நாங்கள் போவது வழக்கம். ஆண்டவரிடத்திலே இந்த பிரச்சனையை முன்வைத்து விட்டு, அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், உறவு சிக்கலாக இருக்கலாம், எதுவையும் வைத்து விட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் உமக்கு கொடுத்து விட்டேன், நீர் என்னை வழிநடத்துகின்ற ஆண்டவர், நீர் என்னை பாதுகாக்கின்ற ஆண்டவர், எனக்கு வந்த இந்த பிரச்சனையை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்தேன், ஆண்டவரே நீர் இதை பொறுப்பெடுத்து கொள்ளும், நான் இதிலே தலை போட மாட்டேன் என்று சொல்லுகின்ற தைரியம், அந்த உறுதி நமக்கு பல வழிகளிலே வருவதில்லை, கிடைப்பதும் இல்லை. நான் என்னால் அதற்கு தீர்வு காண முடிந்து அது முடியாமல் போகின்ற நேரத்திலே தான் நான் ஆண்டவரிடத்திலே போகிறேன். ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் இருந்து பிரச்சனைப்பட்டான், குழம்பினான், கேள்வி கேட்டான், எப்படி செய்யலாம், இதற்கு வேறு மாற்று வழி இருக்கிறதா, எதையும் ஆபிரகாம் யோசிக்கவில்லை. ஆபிரகாமை பொறுத்தவரையிலே பல காலம் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, அந்த பல காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தபோது நான் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கேட்டேன், இந்த ஈசாக்கு ஆண்டவர் எனக்கு கொடையாக கொடுத்த குமாரன், இது நான் உருவாக்கினது கிடையாது, நான் என்னுடைய சக்தியின் மூலம் பெற்றுக்கொண்டது கிடையாது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொடை ஈசாக்கு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொடையை திருப்பி தரும்படி கேட்கிறார். இவ்வளவும் தான் ஆபிரகாமுடைய மனதிலே இருந்தது. மகனுக்கு போய் ஆண்டவர் உன்னை பலியாக தரும்படி கேட்கிறார், ஆபிரகாம் சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், ஈசாக்கு தகப்பனிடத்திலே வந்து, அப்பா பலி செலுத்துவதற்கு எல்லா காரியங்களும் வைத்திருக்கிறோம், பலி செலுத்துகின்ற ஆட்டுக்குட்டி எங்கே, அதற்கு மட்டும் ஆபிரகாம் பதில் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். எந்த கேள்வியும் இல்லாமல் நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னிலும் பார்க்க என்னுடைய வாழ்க்கையிலே அக்கறையுள்ளவர், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கரிசனையுள்ள ஆண்டவர், ஆண்டவருக்கு எனக்கு என்ன காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பது தெரியும் என்ற நம்பிக்கையோடு ஈசாக்கை அழைத்து கொண்டு அவர்கள் அந்த மலைக்கு நடந்து போகிறார்கள். ஈசாக்கும் ஆபிரகாமும் சேர்ந்து அவர்கள் பலிபீடத்தை அமைக்கிறார்கள். பலிபீடம் என்பது அந்த விறகுகளை வைத்து ஒரு மேடை போல அமைத்து அதிலே துண்டிக்கப்படுகின்ற அந்த மிருகத்தை மேலே வைத்து நெருப்பை மூட்டி தகனப்படுத்தி எரித்து அதை பலியாக கொடுப்பது அந்த காலத்தில் யூத மக்களிடையிலே இருந்த வழக்கம். மேடையை ஆயத்தம் படுத்துகிறார்கள், விறகுகளை ஒழுங்காக அடுக்குகிறார்கள். ஆபிரகாமும் அடுக்குகிறார், அவருடைய மகனும் சேர்ந்து அடுக்குகிறார். அதற்கு பின்பு முதலாவது கேட்ட கேள்விக்கு பின்பு ஈசாக்கு தகப்பனிடத்திலே எதுவும் கேட்கவில்லை. ஒருவேளை அந்த ஈசாக்கு என்ற மகனுக்கு ஒரு 25-30 வயது உள்ள வாலிபனாக இருக்கலாம், சிறிய பிள்ளை கிடையாது, சிறிய ஒரு குழந்தை பிள்ளை கிடையாது, வளர்ந்த ஒரு வாலிப பையன். தகப்பனோடு சேர்ந்து அந்த மேடையை அவன் ஆயத்தம் செய்கிறான். ஆயத்தம் பண்ணிய பின்பு கைகளை கட்டி அந்த மகனை தூக்கி ஆபிரகாம் அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கிறார். 30-25 வயது வாலிபனுக்கு தகப்பன் ஒருவர் அப்படி செய்தால் அந்த வாலிபன் என்ன செய்வான், உங்களுடைய அப்பா உங்களுக்கு அப்படி செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், நீங்கள் அதற்கு என்ன மறுமொழி சொல்லுவீர்கள், அல்லது அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது என்பது இதுதான் என்பதை ஆபிரகாம் எடுத்து காட்டுகிறார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது என்பது இதுதான் என்பதை ஈசாக்கும் காட்டுகிறார். தகப்பன் செய்கின்ற காரியத்தில் மகன் நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான், தகப்பன் செய்கிற காரியத்தை மகன்
அவருக்கு என்னிலும் பார்க்க நன்றாக தெரியும் என்பதிலே நம்பிக்கை வைத்திருந்தார். ஆண்டவர் நம்முடைய பரம தந்தை என்று நாங்கள் சொல்லுகிற போது அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே வருவது கிடையாது. ஒருவேளை ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் தவறு செய்வது போல இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்வது தான் சரி என்று ஆண்டவருக்கு நாங்கள் சில நேரங்களிலே ஒழுங்குமுறைகளும் சொல்லி கொடுக்கிறோம். இப்படி நடப்பது தான் சரி, இப்படி நடந்தது தவறு. எனக்கு தெரிந்த வரையிலே சில நேரங்களிலே ஆட்கள், சபை மக்கள் ஆலயம் வரமாட்டார்கள், ஏன் நீங்கள் வரவில்லை என்று கேட்டால், நான் ஆண்டவரிடத்திலே இப்படி ஒரு விடயத்தை கேட்டேன், அவர் எனக்கு கொடுக்கவில்லை, ஆகவே நான் ஆலயம் வருவதில்லை என்று சொல்லி சொல்வார்கள். இப்போது இந்த வாலிபனை கைகளை கட்டி பலிபீடத்தின் மேலே ஆபிரகாம் வைக்கிறார். அவன் ஆபிரகாம் வயது சென்ற ஒரு மனிதர். இது ஒரு இளம் வாலிபன். ஈசாக்கு நினைத்திருந்தால் ஆபிரகாமை கைகளை கட்டவிடாமல் மேலே கிடத்த உதவி செய்யாமல் தன்னுடைய பலத்தை கொண்டு அந்த ஆபிரகாமை தள்ளிவிட்டிருக்கலாம், கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம், இறங்கி ஓடிப்போயிருக்கலாம். அது எதுவும் நடைபெறவில்லை. ஆபிரகாம் அந்த மகனை வெட்டுவதற்காக கொண்டு வந்து இந்த கத்தியை எடுத்து அவனை வெட்டுவதற்காக கத்தியை உயர்த்துகிறார். அந்த நேரத்திலே தான் கடவுள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி, ஆபிரகாமே, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நிறுத்து, அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது. கத்தியை எடுத்து பிள்ளையை வெட்டுவதற்கு கையை ஓங்கும் வரையில் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அதைத்தான் நாங்கள் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். நாங்கள் இப்போது பாடுகின்ற விசுவாசத்தை பற்றிய பாடல்களும் நாங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற சொற்களிலும் பார்க்க ஆபிரகாம் வைத்திருந்த நம்பிக்கை மிகவும் பெரிதான நம்பிக்கையாக இருந்தது. ஒரே மகனை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேலே வைத்து அந்த மகனை வெட்டுவதற்கு கத்தியை ஓங்குகிற போது ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரிலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் என்று நாங்கள் எல்லோரும் எங்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரிலே நம்பிக்கையாக இருப்பதனாலே நாங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த காலத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், நாங்கள் வாழ்க்கையிலே வாழுகின்ற சூழலிலே நம்மிலே எத்தனை பேர் ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம். விசேஷமாக இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கை இல்லாத ஒரு காலம், ஒழுங்கில்லாத ஒரு காலம், சமுதாயம் உடைந்து போயிருக்கிற காலம், மனதிலே இருக்கின்ற பலன் குன்றி போயிருக்கின்ற காலம், பொருளாதார சிக்கல்களை சந்திக்கின்ற காலம், வியாதிகளை பற்றி பேசிக்கொள்ளுகிற காலம். இந்த காலத்தில் ஆண்டவரில் நம்மால் நம்பிக்கையாக இருக்க முடிகிறதா? ஆண்டவரில் நம்பிக்கையாக நாம் இருக்கிறோமா என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற வினா. சிந்தித்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அருமையான ஆண்டவரே, வாழ்க்கையில் கடந்து போகிற இந்த கஷ்டமான காலப்பகுதியிலும் நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ நீர் உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும். எங்களை உருவாக்கி ஆண்டவர் நீர், எங்களை பராமரிக்கின்ற ஆண்டவர் நீர், எங்களை பாதுகாக்கின்ற ஆண்டவர் நீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியின் ஐக்கியம் வழிநடத்தல் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்குவதாக. ஆமேன்.